ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பீச் சைடெலாம் கிடைக்கிற வேர்க்கடலை மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பீச் சைடு சுண்டல் மசாலா எப்படி செய்யலாங்கிறத வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை ஒரு பவுல் அளவு எடுத்துருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. நான் காஞ்ச கடலையாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்கள் பச்சை கடலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது கூட வந்து தேவைப்படாது, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு குக்கரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை நம்ம கால் மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சுருக்கிறதுனால ஒரு 5 விசிலே நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வடிகட்டி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வேர்க்கடலை மசாலா செய்கிறதுக்காக இதில் சேர்க்குற ஐட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேரட், 1 கேரட் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு மெலிசாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சாட் மசாலா எடுத்திருக்கேன், லெமன் ஒன்று எடுத்திருக்கேங்க, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி பழமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 தக்காளி பழம், அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளி மட்டும் இதோட தான் சேர்க்க போகிறோம். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை பொடியாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மாங்காய் சேர்த்தோன்னா நமக்கு இந்த எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படாதுங்க. நான் இன்றைக்கி மாங்காய் சேர்க்கல, அதனால் வந்துட்டு நான் லெமன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன் வேர்க்கடலை வந்துட்டு, இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். ஈவினிங் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் டக்குன்னு இந்த டிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணி வந்து கொடுத்துடலாங்க. இப்போ இதோடு வந்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்க கேரட் வந்துட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் வந்துட்டு இதோடு சேர்க்கலாம். நான் இதில் இருக்க வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வாசி இருக்கிற அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 தக்காளி, இப்போ நம்ம ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் 1/2 அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய் நான் வந்து ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் வந்துட்டு இதோட சேர்த்துறேன். இந்த டிஷ்ஷை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாயை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாங்க. இதில் காரத்து அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால் வந்துட்டு இவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இதோட சேர்க்குறேன். சாட் மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருங்க. ரொம்ப சாட் மசாலா சேர்த்துறாதீங்க, அப்புறம் ஸ்மெல் வேறு மாதிரி வந்துடும். உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துடலாங்க. நம்ம சாட் மசாலாவே வந்துட்டு உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், அதனால் பார்த்துட்டு அளவாக இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் வந்துட்டு இதோட வந்துட்டு புளிஞ்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமனை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதில் 1/2 அளவு மட்டும் லெமன் இதோட வந்துட்டு நான் புளிஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்னோடய சேனலில் பீ ஸ்டைல் சுண்டல் மசாலா எப்படி செய்யலாங்கிறத ஏற்கனவே வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேங்க. நான் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதோடய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு தரேங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பீச் சைடெலாம் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கும். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே வந்துட்டு மிக்ஸாகிற அளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு நிறைய திங்ஸும் போய் வெளியில் வாங்கி கொடுக்கவும் முடியாதுங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம். அந்த மாதிரி சமயத்தில் உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த நிலக்கடலை மசாலாவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து கொஞ்சம் பொறி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓமப்பொடி கூட இதோட வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். அது வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம பீச்செல்லாம் சாப்பிட்ற அதே வேர்க்கடலை மசாலா டேஸ்ட்லேயே வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.